స్ఫురత్ సహస్రార శిఖాతి తీవ్రం సుదర్శనం భాస్కరకోటితుల్యం సురద్విషాం ప్రాణవినాశి విష్ణోహో చక్రం సదాహం సదరణం ప్రపద్యే. శ్రీమన్నారాయణనుడయ 16 ఆయుధంగళిలే முதன்மை பெற்றவராய் சுதர்சனாழ்வான் விளங்குகிறார். பகவான் எந்த நிலையிலே இருந்தாலும் தன்னுடைய ஆயுதங்களை விடாமலே பற்றி கிடக்கிறான். திருவரங்கநாதனை சேவித்த ஸ்ரீ பராசர பட்டர் அவனுடைய திருவாழி திருச்சங்கு தரித்த அழகிலே ஈடுபட்டு ஸ்ரீ ரங்கராஜஸ்தவத்திலே இப்படி ஒரு ஸ்லோகத்தை அனுகிரகிக்கிறார். ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா க்ஷேமங்கரா பாகவா பாதத்வந்தமிதம் சரண்யம் அபயம் பத்ரஞ்சவோ ஹே ஜனாஹ இத்யூச்சுஷி அபயங்கரே கரதலே ஸ்மேரேண வக்த்ரேண தத் வியாகுர்வன்னிவ நிர்வஹேன் மமதுரம் ஸ்ரீரங்க சர்வம் சஹா. இன்னொரு ஆச்சரியமான ஸ்லோகம். அடியனுடைய ரக்ஷாபரத்தை எல்லாம் திருவரங்கநாதன் ஏற்றுக்கொள்ளட்டும், அவன் பார்த்து கொள்ளட்டும்னு பிரார்த்திக்கிறார். நம்ம ரக்ஷிக்கைங்கிறது எது? ஒரு ஒரு ஜீவாத்மாவையும் பரமாத்மா ரக்ஷிக்கிறான்னு சொன்னால் அனிஷ்டத்தை தொலைத்து இஷ்டத்தை கொடுக்கிறான் என்று கொள்ள வேண்டும். நமக்கேது அனிஷ்டமோ அதை தொலைத்து, நமக்கெது இஷ்டமானதோ அதை எம்பெருமான் கொடுக்கிறான். அப்படிப்பட்ட திருவரங்கநாதனிடத்தே பராசர பட்டர் பிரார்த்திக்கிறார், உன்னுடைய கையிலே பிடித்த திவ்யாயுதங்களும் வைத்த அஞ்சலன்ன கையும் கவித்த முடியும் முகமும் முறுவலும் ஆசன பத்மத்திலே அழுத்தின திருவடிகளுமான சேவையைக் கண்டேன். இது பிள்ளை லோகாச்சாரியருடைய ஸ்ரீ சூக்தி. நம்பெருமாளை சேவிக்கிறோம், கையிலே பிடித்த திவ்ய ஆயுதங்களும், அவனுடைய வலக்கையிலே ஆழியையும் இடது கையிலே சங்கத்தையும் பிடித்திருக்கிறார். அதை ஓரொரு தடவை சேவிக்க சேவும் நமக்கு இந்த எண்ணம் ஏற்பட வேண்டும். அதாவது நம்முடைய விரோதிகளை போக்குவதற்காக பகவான் கையிலே பரிகரம் உண்டு. பரிகரம்னால் அதை ஒரு கருவியாக கொண்டு செய்கிறோம். ஒரு கருவி பெருமானுடைய திருக்கைகளில் உண்டு. நம் விரோதிகளை போக்குவதற்கு கருவி வைத்திருக்கிறார். அதே விஷயத்தைத்தான் பட்டரும் சாதித்தார். ஏதே சங்ககதா சுதர்சன பிருதா. சங்கம், கதை, சுதர்சனம் ஆகிய மூன்று திவ்யாயுதங்களை அரங்கநாதன் தரித்திருக்கிறார். இடது கீழ்த்திருக்கையாலே கதையை தரிச்சின்றிருக்காருங்கிறதை சேவிச்சிருக்கோம். சுதர்சன பிருதா க்ஷேமங்கரா பாகவா. இந்த சங்க சக்கரங்கள் எங்கே படுத்துட்டுருக்கான்? தன்னுடைய பாகுதண்டங்களிலே பெருமானுடைய திருக்கைகள் ஆயாசம் ஏற்பட்டு ஓய்வெடுப்பாளொல்லியும். அதை போல சங்க சக்கரங்கள் திருக்கைகளில் ஓய்வெடுத்துட்டுருக்கான். ஏன் ரொம்ப காரியம் நடந்துடுத்தோ அதனால் ஓய்வோனால் பெருமானிடத்தில் யார் போனாலுமே ஓய்வு தான். யாரும் சிரமப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா மொத்த பேருடைய வேலையை அவர் பார்த்துக்கிறார். ரக்ஷாபரத்தை அவன் வகிக்கிறபடியால் நமக்கொரு வியாபாரம் இல்லை என்று நிர்வியாபாரமாக சங்க சக்கரங்கள் தூங்கிவிட்டன போலும் சுதர்சன பிருதா க்ஷேமங்கரா பாகவா. அதே போல தெரிவித்தார், திவ்யாஸ்திர புஷ்பித சதுர்புஜம் அத்தியுதாரம். பெருமான் தன்னுடைய திருக்கைகளில் சுதர்சனத்தை பிடிச்சிருக்கிறது எப்படி இருக்குமா? ஒரு கற்பக மரம், கற்பனை பண்ணிங்கோ, ஒரு கற்பக விருட்சம். கற்பக விருட்சத்துக்கு 4 கிளைகள். அந்த கிளைகளிலே கற்பக மலர்கள் பூத்து தொங்குகின்றன. கற்பக மரத்தினுடைய 4 கிளைகளிலே புஷ்ப ஸ்தபகம் தொங்கினால் எப்படி இருக்குமோ அதே போல நம்பெருமாள் கற்பக விருட்சத்தை போலே, அவருடைய 4 திருக்கரங்களும் 4 கிளைகளைப் போலே. அந்த கிளைகள்லேருந்து தொங்கின்றிருக்கிற அஸ்திரங்கள் கிளைகள்லேருந்து தூங்கின்றிருக்கிற புஷ்பத்தை போலே. அப்போ திருக்கைகளிலே அஸ்திரங்களை சஸ்திரங்களை பிடித்திருக்கிறான். அது கற்பக விருட்சத்தில் பூங்கொத்து தொங்குறாப்புல இருக்குன்னார். அப்போ நமக்கு சந்தேகம் வரும், சுதர்சனமும் சங்கமும் ஆயுதமா அல்லது ஆபரணமா? அப்பப்போ அவையே ஆபரணமாகவும் இருக்கும், அவையே ஆயுதமாகவும் இருக்கும்.
விரோதிகள் வந்தால் ஆயுதமாகவும் அனுகூலர்கள் வந்தால் ஆபரணமாகவும் சேவை சாதிக்கும். இது பெருமானுடைய திருமேனிக்கும் அவனுடைய கைகளில் பிடிச்சின்றிருக்கிற சுதர்சன சக்கரத்துக்கும் உண்டான தனி அனுபவம். இந்த சுதர்சனாழ்வானுடைய பெருமையை உலகோர் உணர வேணுங்கிறதுக்காகவே சுவாமி வேதாந்த தேசிகன் சுதர்சனாஷ்டகம் என்கிற நூலை சாதித்துள்ளார். அதனுடைய அவதாரிக்கையை நேத்திக்கு பார்த்துட்டோம். மேற்கொண்டு முதல் ஸ்லோகம் வரைக்கும் தொடங்கியிருக்கோம். தொடங்கினத்திலேருந்து மேலே அனுபவிக்கலாம். பிரதிபட ஸ்ரேணி பீஷண வரகுணஸ்தோம பூஷண. பிரதிபடர்கள் விரோதி வர்க்கங்கள், விரோதி வர்க்கங்கள் அத்தனை பேருக்கும் பயத்தை உண்டு பண்ணுகிறார். சுதர்சன சக்கரத்தை பார்க்கும்போது நம் விரோதிகளை பெருமான் கழித்து விடுகிறான் என்கிற நம்பிக்கை நமக்கு ஏற்படுகிற சொல்லியோ. நேத்தே விண்ணப்பிச்சேன், கண்ணனுக்கு நேற்றைக்கு ஊஞ்சல்னு சுவாமி சொன்னார், ராமனுக்கு ஊஞ்சல்னு சுவாமி சொன்னார். அதனால் இன்னைக்கு ராமனும் சங்க சக்கரம்னு தான் பேசணும். தேடி பார்த்தாலும் ஆப்படலை. கண்ணனாவது அங்கங்கு சங்க சக்கரங்களை தரித்தார்னால் ராமனுக்கும் சங்க சக்கரத்துக்கும் எங்கே? மனுஷத்தன்மையை மாறி ராமன் நடந்துக்கவே மாட்டார். எங்கேயா இருந்தாலும் தேவர்களை பார்க்கிற வாய்ப்பு கிடைத்தா கூட ராமன் சந்திக்க மாட்டார். சரபங்கருடைய ஆசிரமத்துக்கு ராமனும் லக்ஷ்மணனும் சீதையும் போக போகிறார். உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி வெளியில் நின்றுருந்தான் ராமன். அப்போ தேவேந்திரனுடைய யானை வாசலில் இருந்தது. தேவேந்திரன் சரபங்கரை சேவிக்கிறதுக்காக உள்ளே போயிருக்கான். ராமனும் உள்ளே போகணும் இல்லையோ, ஆனால் போகலை. பக்கத்தில் இருக்கிற லக்ஷ்மணன் சீதையிடத்தே, நாம் தேவர்களை சந்திக்கிறதில்லை, அவன் போகட்டும், அப்புறம் நாம் சரபங்கரை சேவிச்சுப்போம். இந்திரனுக்கு ராமன் வாசலில் காத்துன்ருக்காங்கிறது தெரிஞ்சு போச்சு. ஆனால் கண்டும் காணாமலும் ரெண்டு பேரும் விலகினுட்டான். ஆனால் கிருஷ்ணாவதாரத்தில் அப்படி இல்லை. கருடனை நிறைய சந்திப்பர், ஆதிசேஷனை நிறைய சந்திப்பர், பிரம்மா நேர ஸ்தோத்திரம் பண்ணுவர், இந்திரன் இறங்கி வந்து ஸ்தோத்திரம் பண்ணுவன். கிருஷ்ணாவதாரத்துக்கு நித்தியர்கள் தேவர்கள் எல்லாரும் வருவர்கள். மாகம் மாநிலம் முழுதும் வந்திரஞ்சும் மலரடி அழ்வார் பாசுரத்தில் சாதித்தார். மாகத்தார் மாநிலத்தார் ஆகிய எல்லாரும் வந்து சேவிக்கிற திருவடி கண்ணனுடையது. ஆனால் ராமன் இதுக்கெல்லாம் ரொம்ப தொட்டுக்கொள்வதில்லை. ஆனால் ராமனும் சங்க சக்கரமும் சொல்லியானமே, எப்போ ராமனும் எழுந்துருளி பக்கத்தில் சுதர்சனாழ்வாரும் எழுந்துருளி இருக்கிறாரோ அப்போ கண்டிப்பாக ராமனுக்கும் சுதர்சனத்துக்கும் சம்பந்தம் இருக்கணும் இல்லையோ. நாம் எதையுமே தேடும்படி பூர்வாச்சாரியர்கள் வைக்கவே மாட்டார்கள். வருஷித்தா போலே ஒரு பாட்டம் மழை பெய்தா போல் அர்த்தம் எங்கு தொட்டாலும் கிடைக்கும். ராமராவண யுத்தம் முடிந்தது. ராவணன் மாண்டு போனான். மந்தோதரி ராவணன் மரித்ததற்கு அழர்த்துக்காக ஓடி வருகிறாள். வந்தவள் ராமன் விஜயராகவனாக நிற்கிறத பார்த்தாள். ராவணன் கீழே கிடக்கிறத பார்த்துட்டாள். அப்போ ஒரு நாலு ஸ்லோகங்கள் மந்தோதரி வாக்காக வால்மீகி பகவான் வைத்தார். வெக்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா. இந்த ராமனை யாருன்னு நான் தெரிஞ்சுனுட்டேன். வெக்தம் வெக்தம்னா எனக்கு தெளிவாக புரிஞ்சு போச்சு. இனிமே உங்களுக்கு அவன் ஆறுங்கிறத உரைக்கிறேன். மந்தோதரி மற்ற பேரை பார்த்து பேசுகிறாள். பரகால நாயகிக்கு ஏதோ பூத பிரேத பிசாச்சம் பிடிச்சுடுத்துன்னு நினச்சிண்டு தாய்மார்கள்லாம் கட்டுவிச்சியை கூட்டின்னு வந்தாள். இந்த பெண்ணுக்கு என்ன பிடிச்சிருக்கு பார்த்து சொல்லுங்கோ, இதுக்கு எதான பேய் பிடிச்சிருக்கா பிசாசி பிடிச்சிருக்கா, இவ ஆட்டம் ஆடுறன் தாங்கலை, என்னமோ மோட்டு வளையை பார்த்துட்டே பரகால நாய்க்கு உட்காண்டிருக்கா, என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கோன்னு கட்டுவிச்சியை கேட்டார்கள். கட்டுவிச்சி வந்து வேரா விதிர் விதிரா மெய்சிலிரா கைமோவா பேராயிரம் உடையான் என்னாள் பெயர்த்தே எங் காரார் திருமேனி காட்டினாள் கையதுவும் சீரார் வலம்புரியே என்னால் ஆலால் இவ்வையமடியளப் புருண்டதுதான் மத்தாராலே கண்மாறி காத்ததுதான் ஆழிநீரால் கடைந்திடப்பட்டது அவன் காண்மின் ஊரா நிறமே துலகெல்லாம் உண்டுமிழ்ந்தும். எனக்கு தெரிஞ்சுடுத்து எந்த பூதம் பிரேத்தம் பிடிச்சிருக்குனுடு ஊரார் உமக்கரிய கூறுகேனோ, நான் தெரிஞ்சுனுட்டேன், இனிமே ஊர்க்காரர்களான நீங்கள் தெரிஞ்சுக்கும்படி சொல்கிறேன். இது பரகால நாயகினுடைய மடல் பாசுரம். அதே போலத்தான் மந்தோதரி சொல்லுகிறாள், யார் இந்த ராமன்கிறத நான் தெரிஞ்சுனுட்டேன், ஊரார் உமக்கரிய கூறுகேனோ, இனி உங்களுக்கு தெரியும்படி சொல்லுகிறேன். பக்கத்தில் இருக்கிற விபீஷணன் கேட்டான், அது எப்படி ராமனை நாங்கள் தெரிஞ்சுக்காமலாம் நீ தெரிஞ்சுனுட்டாய்? மந்தோதரி அதுக்கு தான் பதில் சொன்னான், இந்த ராமன் ஆறு தெரியுமோ, அஜய்யா சாஸ்வதா துருவா ஸ்ரீவத்சவக்ஷாக நித்தியஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதா. அப்போ சொல்கிற ஸ்லோகம் தமச பரமோதாதா சங்க சக்கர கதாதரா. தமச காட்டிலும் உயர்ந்திருப்பவன், சங்க சக்கரங்களை கைகளிலே பிடித்திருப்பவன்,
ராமனை சேவிச்சுட்டுருக்கா மந்தோதரி, சங்கச்சக்கரமாக கையில் தெரியுறது, ராமன் பிடிச்சின்றதே இல்லை. ஆனால் சங்கச்சக்கர கதாதரஹான்னு மந்தோதரி சொல்கிறாள்னால் அவன் எந்த அவதாரம் பண்ணாலும் சங்கச்சக்கர கதாதரன் தான். ஏனெனில் அது பரபிரம்மத்துக்குண்டான இன்றியமையாத அடையாளம், விட்டு விலகாத அடையாளமாக இருக்கிறதுனாலே அதையே தர்மமாக கொண்டு ராமனும் சேவை சாதிக்கிறான், கண்ணனும் சேவை சாதிக்கிறான். எதற்கு கைகளில் பிடிச்சிருக்காள்னால் ஆபரணமாகவும் கொள்ளலாம், ஆயுதமாகவும்னு கொள்ளலாம். ஆயுதமாக கொள்றதத்தான் தேசிகன் இப்போ முதல்ல தெரிவிக்கிறார். பிரதிபட ஸ்ரேணி பீஷண, பிரதிபடர்கள் விரோதிகள், ஸ்ரேணி கூட்டம், விரோதி கூட்டத்துக்கு பயத்தை கொடுக்குமவரே, அவர்களுக்கு பீதியை உண்டு பண்ணுமவரே. அடுத்து வரகுண ஸ்தோம பூஷண, வரகுணங்கள் மிக உயர்ந்த கல்யாண குணங்கள், ஸ்தோம குணங்களுடைய கூட்டம், பூஷண குணக்கூட்டத்தை பூஷணமாக உடையவரே, குணக்கூட்டங்களை தனக்கு அலங்காரமாக கொண்டிருக்கிறாராம் சுதர்சனர். என்ன குணக்கூட்டம் அவரிடத்தில் இருக்கும்? ஞான சக்தி வீரியம் பலம் முதலான குணக்கூட்டங்கள். ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜாம் சசேஷதா, விஷ்ணு புராணத்தில் பராசரர் தெரிவிக்கிறார், ஞானம் பலம் ஐஸ்வர்யம் வீரியம் சக்தி தேஜஸ் இந்த ஆறும் பெருமானை விட்டு பிரியாது, அந்த ஆறும் சுதர்சனார சக்கரத்தை விட்டு பிரியாது. அவருக்கு ஞானமுண்டோ பலமுண்டோன்னு பார்த்தால் அடியார்களுக்கு வேண்டிய எல்லா ரக்ஷையும் பண்ண வேண்டுமென்னால் யாராருக்கு என்னென்ன ஆபத்து என்னென்ன வேணுங்கிற ஞானம் இருந்தால்தானே பண்ண முடியும். ஞானம் உண்டு. என்னவர் செய்கிறார், அவருடைய குணக்கூட்டம் என்னங்கிறதை அழ்வார் சில போஷரங்களால் ஆச்சரியமாக சாதிக்கிறார். அப்பனே அடல் ஆழியானே ஆழ்கடலை கடைந்த துப்பனே, அப்பனே பகவானை பார்த்து பிரார்த்திக்கிறார். அடல் ஆழியானே, அடல்னா மிடுக்கு பெரிய பலம்னு அர்த்தம், அடல் ஆழியானே பலம் பொருந்திய ஆழியை படைத்தவனே. அடல் ஆழியானேனால் அடல் தனத்தை, அதாவது மிடுக்கை கைக்கு சேர்க்கிறதா, மிடுக்க சுதர்சன சக்கரத்துக்கு சேர்க்கிறதா, முடுக்கோடு கூடின சுதர்சனத்தை பிடித்தவனேன்னு அர்த்தமா, அல்லது முடுக்கோடு கூடிய உன் கைகள் சுதர்சனத்தை பிடிச்சின்னுருக்குன்னு அர்த்தமா, முடுக்கோடு கூடின சுதர்சனத்தை பற்றி இருக்கிறாய் என்று அர்த்தம் கொள்ள வேண்டும். அப்பனே அடலாழியானே ஆழ்கடலை கடைந்த துப்பனே, கையில் சக்கராயுதத்தை பிடிச்சின்னுருக்காய், பலம் பொருந்தியவனேன்னு பாடினார். சாட்சி வேணும் மொழி, வெறும் ஒருத்தரை பார்த்து பலம் இருக்கிறவரே பலம் இருக்கிறவரேன்னு சொன்னால் போருமா? பலத்தை எங்கு காட்டினான்? ஆழ்கடலை கடைந்த துப்பனே, பார்க்கடலை கடைந்து கொடுத்தான் ஒரு எம்பெருமான். நீணாகம் சுற்றி நெடுவரை நட்டு ஆழ்கடலை பேணான் கடைந்த முதம் கொண்டு வந்த பெம்மான் என்று திருமங்கியாழ்வாருடைய பாசுரம். பார்க்கடலை கடைந்தான், தாளும் தோளும் சமனில்லாத பலபரப்பி கடைந்தான். அது கடைஞ்சத்தை தான் இந்த இடத்துல பாழ்வார் சாட்சியாக சொல்லிட்டுருக்கார். அதாவது பெருமான் பார்க்கடல் கடைந்தான் என்னால் கடைந்த போது சக்தி வெளிப்பட்டிருக்கு மொல்லியும், இல்லைன்னா இவ்வளவு பெரிய கடலை மந்தர பருவத்தத்தை கொண்டு வந்து நிறுத்தி வாசுக்கியை கயிறாக பிடித்து கட்டி ஒத்தரால் கடைஞ்சிட முடியுமா? இப்போ பெருமாள் கடைந்தானேன்னு இந்த சரித்திரத்தை திருஷ்டாந்தமாக சொல்கிறார். பெரியவாச்சியானபிள் வியாக்கியானத்தில் கேட்டார், பெருமாள் கடல் கடைஞ்சத்துக்கு அடலாழியானா இருக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? சுதர்சனத்தை கையில் பிடிச்சிருந்தா கடைஞ்சாருனால் நேற்றுக்கே பார்த்துட்டோம், எதை பெருமாள் கருவியாக உபயோகப்படுத்தினாலும் அது சுதர்சனத்தினுடைய அம்சம்தான். அது மந்தர பருவத்தமாக இருந்தாலும் சுதர்சனாம்சம், வாசுகியாக இருந்தாலும் சுதர்சனாம்சம், எதுவாக இருந்தாலும் பெருமானுக்கு ஒரு செயல் நடக்கிறதுனால் நேத்திக்கே பார்த்தோம். சக்கரஹ கிரியதே அனேநேதி சக்கரஹ, எந்த ஒரு செயலையும் செய்ய வேண்டுமென்னால் அது சக்கராயுதத்தை கொண்டுதான் பெருமான் செய்கிறார். நேத்திக்கே உபன்யாசம் முடிஞ்ச பிற்பாடு சுவாமி நடத்தில் பேசிட்டுருக்கிறச்சே சொன்னார், எங்கெங்கெல்லாம் பாஞ்சராத்திர ஆகமப்படி ஒரு பூஜைன்னு தொடங்குறமோ, ஹோமம்னு தொடங்குறமோ, சங்கல்பம்னு தொடங்குறமோ, ஸ்நபனம்னு தொடங்குறமோ, எங்கு தொடங்கினாலும் சுதர்சன வழிபாட்டுக்கு பிற்பாடு தான் மற்றெல்லாம்னு சொன்னார். அதனால் பாஞ்சராத்திர ஆகமத்தில் எந்த செயலுக்கும் முதல்ல சுதர்சனார சக்கரம்னு சொல்கிறார் டோல்யூ. அதனால தான் கிரியத்தே அனேனேனி சக்கரஹா. அப்போ பெருமாள் திருப்பார்க்கடலை கடைந்தார்னு சொன்னாலும் அது சுதர்சன சக்கரத்தின் அம்சமாகவே கொண்டு, அதனால தான் அப்பனே அடலாழியானே ஆழ்கடலை கடைந்த துப்பனே என்னை ஞானம் பலம் சக்தி வீரியம் இதித்தனைக்கும் சாட்சியாக்கினார் ஆழ்வார். மற்றொரு இடத்தில் மோட்ச சாம்ராஜ்யத்தில் பரமவதத்தில் பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறதுக்கு சாட்சியே சக்கரப்படதான். இதை வானமாமலை தெய்வநாயக பெருமானிடத்தே நம்மாழ்வார் அஞ்சாம் பத்தில் ஒரு பதிகம் முழுக்க அனுகிரகித்தார் இல்லையோ, அதில் சொல்கிறார், கருள புட்கொடி சக்கரப்படை வானநாட எங் கார்முகில் வண்ணா,
பொருளல்லாதவனை பொருளாக்கி அடிமை கொண்டாய், பொருளல்லாத என்னை பொருளாக்கினாய். நான் எங்கோ திண்டாடின்றிருந்தேன், ஆனால் என்னை கொண்டு வந்து திருப்புளி ஆழ்வார் அடியிலே அமர்த்தி ஆழ்வார்னு பேர் கொடுத்து 1102 பாட வைத்து ஆழ்வார்களுக்கு தலைவன் வேற ஒரு பேரை கொடுத்தாயோ இல்லையோ. பொருளல்லாதவனை பொருளாக்கி அடிமை கொண்டாய். நீ யார்னு யோசித்து பார்த்தேன். அடையாளத்தோட பாட்டில் சொல்கிறார், கருள புட்கொடி சக்கரப்பட வானநாட. வானநாடன் பரமேஸ்வரன் ஸ்ரீ வைகுண்டநாதன். ஏன் வானநாடன்னு சொல்கிறார்னா, வானமாமலையில் நீங்கள் போய் சேவிக்கணும். அநேகமாக எல்லோரும் சேவிச்சிருப்பீன்னு நினைக்கிறேன். சேவிக்கலைன்னா கண்டிப்பாக உடனே போய் சேவிங்கோ. இந்த உபன்யாச தொடர் முடிஞ்ச அப்புறம் இப்போ திடீர்னு நீங்கள் கிளம்பி போயிட்டீங்கன்னா அப்புறம் உபன்யாசத்தை மேலே நடத்தணும் இல்லையே. அதனால் இந்த 7 நாள் முடிஞ்ச பிற்பாடு அவசியம் சேவிக்கணும். ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் எப்படி பத்னி பரிகரங்களோடு எழுந்துள்ள இருப்பாரோ அதே போலத்தான் கர்ப்ப கிரகத்தில் இன்றைக்குமே சேவை. வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதி ஆஸ்தே விட்டு ரச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சா என்று தெய்வநாயகன். தெய்வநாயகன் அங்கே தெய்வங்களுக்கெல்லாம் நாயக்கனாக இருக்கார் இல்லையோ. அந்த ஊர் பெருமாளுக்கும் தெய்வநாயக பெருமான் தோதாத்ரிநாதன் என்று திருநாமம். அவனை பற்றி தான் ஆழ்வார் சாதிக்கிறார். கருளப்புட்கொடி சக்கரப்பட வானநாட. இவன் வானநாடன், பராத்பரன், பரத்துவமே இவனுக்குண்டான குணம், மோட்சத்தை கொடுக்க வல்லவன். இது இத்தனை ஆழ்வார் எதை பார்த்து தெரிஞ்சின்றாலாம், கருடனை பார்த்து தெரிஞ்சின்றேன், சக்கரப்படையை பார்த்து தெரிஞ்சின்றேன், கைகளில் சக்கரம் இருக்கிறத பார்த்தேன், புரிஞ்சு போச்சு ஸ்ரீவைகுண்டநாதன் இவர் தான், மோட்சம் கொடுக்க போகிறது இவர் தான், இவரை காட்டிலும் மேன்மை படைத்தவன் ஆறும் இல்லைன்னு தெரிஞ்சு விட்டேன் என்று கருளப்புட்கொடி சக்கரப்பட வானநாடங்கிற இடத்துலையும் சுதர்சன ஆழ்வானுக்குண்டான பெருமகளத்தனையும் பேசப்பட்டது. ஒரு இடத்தில் பெருமானுக்கே ஸ்வரூப நிரூபக தர்மமாக இருக்கார். அப்படின்னா என்னான்னு பார்ப்போம். இன்றியமையாத அடையாளம்னு சொல்லுவார்கள். ஒருத்தருக்கு அடையாளம் சொல்லணும்னா, வாசலில் நாய் ஓடிந்தது, என் பிள்ளை இது என்னதுப்பான்னு கேட்டான். சின்ன வயசு, 2-3 வயசு தான் இருக்குன்னு வச்சுங்கோ. அது 4 கால் பிராணி ஓடின்னு சொல்லியும் அதை பார்த்து நாயின்னு சொல்லிட்டு அடையாளத்துக்கு ஞாபகம் வச்சுக்கோ 4 கால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன், தப்பாக சொல்லிட்டேன், அதோடு நிறுத்தியிருக்கணும். அப்படியே இல்லை ஒழுங்காவான்னு சொல்லியிருக்கணும். மறுநாள் கார்த்தால் வீதியில் ஒரு ஆடு போயிருந்தது, என்னை உடனே வேகமாக பிள்ளை கூப்பிட்டான், நாய் ஓடுறது வந்து பாரு அப்படின்னு பிள்ளை சொன்னான். நான் வந்து பார்த்தா ஆடு ஓடிந்தது. நாய் ஓடலையே, ஆடு தானேப்பா ஓடுறதுன்னு கேட்டேன். 4 கால் அடையாளம் நேற்றுக்கு சொன்னியே, இது 4 கால் இருக்கே, அதனால தான் நாயின்னு சொன்னேன்னா அப்போ அடையாளம் தப்பாக சொல்லிட்டேன். எந்த ஒரு அடையாளம், நாம் எந்த வஸ்துவை லட்சிக்கிறோமோ, எந்த வஸ்துவை குறிக்க போகிறோமோ அந்த வஸ்துவில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அந்த வஸ்துவிலையாவது நிச்சயம் இருக்கணும். அந்த வஸ்துவை விட்டுவிட்டு இன்னொரு வஸ்துவினிடத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் லட்சியம் சரியாக புரிபடும். இதுக்கு தான் சொல்லுவார்கள் லக்ஷணம்னு சொல்கிறதுக்கு போகிறச்சேவே அதிவியாப்தி அவ்வியாப்தி வரக்கூடாது. அதிவியாப்தின்னா நாம் சொல்கிற லக்ஷணம் இந்த பொருளை தவிர மற்றொரு பொருளில் இருந்தால், அவ்வியாப்தின்னா அந்த லக்ஷணம் நான் சொன்ன பொருளே இல்லாட்டா அப்போ அவனால் தெரிஞ்சிக்கவே முடியாது இல்லையோ. அப்போ ஒரு பொருளை குறிப்பதற்குன்னு இன்றியமையாத சில அடையாளங்கள். அதை போல் பெருமானை சொல்கிறதுக்கு அடையாளம் உண்டோன்னு கேட்டால், சக்கராயுதத்தை தரித்திருக்கிறார். சக்கரதாரி என்பது பெருமானுக்கு இருக்கிற ஸ்வரூப நிரூபக தர்மம். பெருமான் திருமார்பிலே எப்போதும் ஸ்ரீதேவிநாச்சியாரை தரிச்சின்றிருக்காருங்கிறது ஓர் அடையாளம், சக்கராயுதத்தை தரிச்சின்றிருக்காருங்கிறது மற்றொரு அடையாளம். இந்த ரெண்டும் தான் முத முதல்ல பேயாழ்வாருடைய திருக்கண்களில் பட்டது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழுமருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன், என் ஆழிவண்ணன் பால். ஆழிவண்ணன் சமுத்திரத்தை போன்ற கருத்த நிறமுடைய எம்பெருமான். அவனிடத்தில் என்ன கண்டேன், திருக்கண்டேன். முதல்ல ஸ்ரீதேவிநாச்சியாரை பார்த்தேன்னு விட்டான். அப்போ அவ தர்மங்கிறது சரியாக போச்சு. முதல் அடையாளம் ஸ்ரீயப்பதித்வம், திருக்கண்டேன். பொன்மேனி கண்டேன், திகழுமருக்கன் அணிநிறமும் கண்டேன், செருக்கிளரும் பொன் ஆழி கண்டேன். செருக்கிளரும்னா எப்போ சண்டே, எப்போ சண்டேன்னு கேட்டுண்டே காத்துட்டுருக்காரான். அடுத்த சண்டை எப்போ அப்படின்னு தயார் நிலையில் சக்கரத்தாழ்வார் இருக்கார் ஒல்லியோ. செருக்கிளரும் பொன்னாழி கண்டேன், புரிசங்கம் கை கண்டேன். அப்போ சங்க சக்கரங்களை வச்சுட்டு தான் அடையாளமே தெரிஞ்சின்றேன். இந்த பாசனை எங்கே பிறந்ததுன்னு உங்களுக்கு தெரியும். ஐப்பசி உளோணம் அவிட்டம் சதயமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் என்று மணவாளவாமணிகள் உபதேச ரத்ன மாலையிலே சாதித்தபடிக்கு ஐப்பசி மாதத்தில் திருவோணம் அவிட்டம் சதயம் 3 ஆழ்வார்கள் அவதரித்தார்கள். 3 பேரும் திருக்கோவலூர் மிருகண்டு மகர்ஷி ஆசிரமத்தின் எடைகழிக்கு போய் சேர்ந்தார்கள். 3 பேர் நின்றுட்டுருக்கா, யாரோ இங்கேயும் அங்கேயும் பிடிச்சி இடிக்கிறாப்பில் இருந்தது. 6 பார்க்கறதுக்காக விளக்கேற்றினார். முதல் ஆழ்வார் விளக்கு, முதல் திருவந்தாதி,
வையந்தகழியா வார்கடலே நெய்யாக வையகதிரோன் விளக்காக செய்ய சுடராழியானடிக்கே சூட்டினேன் சொல் மாலை இடர் ஆழி நீங்குகவே இடர்களத்தனை தொலையறத்துக்கு முதல் விளக்கேத்தினார். பூதத்தாழ்வார் இரண்டாவது விளக்கேத்தினார். அன்பே தகழியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடுதிரியா நண்புருகி ஞானச்சுடர் விளக்கேற்றினேன் நாரணர்க்கு ஞானத்தமிழ் புரிந்த நான். ரெண்டு விளக்கும் பளிச்சுன்னு எரிஞ்சது. இப்போ கண்ணு தெரிஞ்சு போச்சு. விளக்கில்லே இருட்டு, இருட்டு போயிடுத்து, இப்போ தெரியறது. தெரிஞ்சீரே அடையாளம் சொல்லும்னா, செருக்கிளரும் பொன்னாடி கண்டேன், வலது கையிலே சக்கரத்தை தான் அடையாளமாக கண்டேங்கிறதை பேயாழ்வாரும் சாதித்தார். அப்போ பெருமானுடைய பரத்தத்துக்கு அடையாளம் சக்கராயுதம். சக்கராயுதத்துக்குண்டான கல்யாண குணங்கள் பரத்வம், ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். இத்தனை கல்யாண குணங்களாகிற கூட்டத்தை தனக்கு பூஷணமாக கொண்டிருக்கிறார் இல்லையோ, அதைத்தான் வரகுணஸ்தோம பூஷண. வரகுணங்கள் மிக உயர்ந்ததான குணங்கள், சமஸ்த கல்யாண குணாத்மகோசவுன்னு சொல்லுவார்கள். பெருமானுக்கு இருக்கிற குணங்கள் ஒன்றிரண்டல்ல, அந்த குணங்கள் அத்தனை அவருடைய ஆயுதங்களுக்குண்டு, அவருடைய ஆபரணங்களுக்குண்டுன்னே சொல்லலாம். அவர் ரட்சிப்பர்னு சொன்னால் சுதர்சனாழ்வான் ரட்சிப்பர், அவர் ஆசிரியம்னு சொன்னால் சுதர்சனாழ்வான் ஆசிரியம், அவர் அழகுன்னு சொன்னால் சுதர்சனாழ்வான் அழகு. ஆக அவருக்கு இருக்கிற குணங்கள் அத்தனையும் அவரிடத்துலையும் சுதர்சனிடத்துலையும் இருக்கும் இல்லையோ. வரகுணஸ்தோம பூஷண ஜனிபயஸ்தான தாரண. ஜனி பிறப்பு, பயம் பிறந்துருவோமோ பிறந்துருவோமோன்னு மேலே மேலே பயத்தை கொடுக்கறது இல்லையோ, அதுக்கு ஸ்தானமாக இருக்கிற சம்சாரம். ஜனிபயஸ்தான தாரண, இந்த சம்சாரத்தை தாண்டுவிக்கிறவர் சுதர்சனாழ்வான். சம்சாரத்தையே தாண்டுவிச்சிருவரோன்னா, சம்சாரத்தை சங்க சக்கரங்களில் கையில் தரிச்சுன்னு வர்ற பெருமாள் தான் தாண்டு விப்பர். அவர் கூட வந்தால் தான் சம்சாரத்திலேருந்து இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கத்துக்கு அழைச்சின்னு போவாராம். அழ்வாருடைய பாசுரம் பார்ப்போம். ஆவாரார் துணையன்னு அலை நீர் கடலுள் அழுந்துன் நாவாய்போல் பிறவிக்கடலுள் நின்று நான் துளங்க தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினொடும் ஆவாவென் அருள் செய்து அடியேனொடு மானானே. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இப்போ நீங்கள் சொல்ல போகிற எல்லா பாசுரத்துலேயும் சக்கரத்தாழ்வார் இருந்தால் மட்டும்தான் சொல்ல போகிறேன், வேறு எந்த பாசுரத்தையுமே சொல்லலை. ஏன்னா பாசுரங்கள் 4000 உண்டு. அதில் நமக்கு இருக்கிற இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்துக்கும் சக்கரத்துக்கும் சேர்ந்தாப்புல பாசுரம் இருக்க வேண்டும். சம்சார பயத்தை போக்கடிக்கிறான், சம்சாரத்திலிருந்து தாண்டுவிக்கிறான்னு பாசுரம். அப்படியானா அழ்வார் சொல்லிக்கிறார், ஆவாரார் துணையன்னு அலை நீர் கடலுள் அழுந்து நாவாய் போல். நான் எப்படி இந்த சம்சாரத்தில் துன்பப்பட்டேன் தெரியுமோ, ஒரு சின்ன படகு சூறாவளியில் மாட்டி நுடுச்சு. கடலில் இருக்கிற படகு இப்படி காற்று வீசினா தூக்கி போட்டால் அங்கே போய் விழருது, அங்கே காற்று வீசி அலையடிச்சதுன்னா தூக்கி போட்டால் இங்கே வந்து விழருது. யார் நமக்கு துணையாக போகிறான்னு படகில் இருக்கிற ரெண்டு பேரும் தவிக்கிறான். ஆவாரார் துணையன்னு அலை நீர் கடலுள் அழுந்தும் நாவாய் போல். அலைகள் இருக்கிற கடலுக்குள்ளே நாவாய் படகு அழுந்தி துடிக்கிறதோ இல்லையோ, அதே போல் பிறவி கடலுள் நின்று நான் துளங்க, எனக்கும் பிறவி என்னும் கடலிலே அகப்பட்டேன். அங்கே ஓரோரு அலை வந்து தூக்கி தூக்கி போட்டுதோ இல்லையோ, எனக்கு இங்கே அலையெல்லாம் வரல. துன்பம் வந்தால் அங்கே தூக்கி போடுறது, இன்பம் வந்தால் இங்கே தூக்கி போடுறது. சந்தோஷப்பட்டாலும் பயமாக இருக்குது, வருத்தப்பட்டாலும் பயமாக இருக்குது. ரெண்டில் எதை பண்ணாலும் அடுத்தது என்ன வருமோன்னு பயமாக இருக்கும் இல்லையோ. நம்ம எல்லாம் சம்சாரத்தில் சிரிக்கிறோம். மனசு விட்டு நிஜமாக ஆனந்தமாக சிரிச்சிருமான்னு கேட்டு பாருங்க. இப்போ சிரிக்கிறமே ஒருவேளை சேர்த்து வச்சு 4 நாள் கழித்து ஆழணுமோ அப்படின்னு பயந்துண்டே தான் ஒத்தொத்துன்னு சிரிக்கிறான். இதுவரை தைரியமாக நாம் சிரிச்சு விடுறதே இல்லை. சிரிக்கிறோம்னா புண்ணியம் குறையிறதுன்னு அர்த்தம், அழறோம்னா பாபம் குறையிறதுன்னு அர்த்தம். அழ அழத்தான் பாவம் குறையும், சிரிக்க சிரிக்க புண்ணியம் குறைஞ்சிரும். ஆழணுமா சிரிக்கணுமான்னு முடிவு பண்ணிக்க வேண்டிதான். என்ன எது குறையணும், பாபம் தான் குறைய வேண்டும். பாபம் குறையணும்னா அழுதுதான் ஆகணும். அழணும்னா சாம்சாரிகமான சுக துக்கங்களுக்கு அழுக சொல்லலை. பகவானுடைய திருக்கல்யாண குணங்களை கேட்டு எவன் கண்ணீர் உகுக்கிறானோ அவனுக்கு பாபங்கள் தொலையறதுன்னு அர்த்தம். ஏறடத்ததும் ஏனமாய் நிலங்கீண்டதும் முன்னி ராமனாய் மாரடத்ததும் மண்ணளந்ததும் சொல்லிப்பாடி வன்பொன்னி பேராறு போல் வரும் கண்ணநீர் கொண்ட அரங்கன் கோயில் திருமுத்தம் சேறு செய் தொண்டர் சேவடி செழும் சேறு என் சென்னிக் கணிவனே. இது குலசேகருடைய பாசுரம். பகவத்கதையை கேட்டு கேட்டு கண்கள்லேருந்து காவிரி பெறுகிறதான். அப்படி இருக்கிற பாகவதோத்தமனுடைய திருவடி நீர் கிடைச்சா அதை எடுத்து திலகமாட்டுப்பேன்னு அழ்வார் சாதிக்கிறார். ஆகையாலே நமக்கு சாம்சாரிகமான பயம் எப்போதும் இருக்கும். துன்பம் வந்தால் ஒரு அலை, இன்பம் வந்தால் ஒரு அலை, பணம் வந்தால் ஒரு அலை, பணம் போனால் ஒரு அலை, ஒன்று ஒன்று ஓரோரு அலையாக வருதோ இல்லையோ,
அந்த அலையில் இருந்து இங்கே அங்கே தூக்கு போடுறோம், அங்கேருந்து இங்கே தூக்கி போட போடுறோம், இதுக்குள்ளே நான் எங்கே சிக்கினுட்டேன்னு தெரியல. அலை நீர் கடலுள் அழுந்து நாவாய் போல் பிறவிக்கடலுள் நின்று நான் துளங்க, இந்த பிறவிக்கடலிலே உள்ளுக்குள்ளே போகிறேன். ஆழ்வார் சொல்லிக்கிறார், காலை உள்ளே வச்சு பார்த்தேன், ஆழமே தெரியல. சம்சாரம்ங்கிற கடல் எத்தனை ஆழம் இருக்கும், ஒரு மைல் இருக்குமா அப்படின்னு எவ்வளவு ஆழ காலம் வச்சாலும் போயிட்டே இருக்கான். இதைத்தான் ஆழவந்தாரும் தெரிவித்தார். அபராத சகஸ்ர பாஜனம் பதிதம் பீம பவாரண்ணவோதரே, பயங்கரமான பவசாகரம், சம்சாரம் என்னும் கடலில் உள்ளே விழுந்துட்டேன். விழுந்துட்டது ஆச்சரியம் இல்லை. பொதக்குழி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையோ, மணல்னாலேயே பொதக்குழி இருக்கும், அதுக்குள்ளே சிக்கினுட்டோம்னா வெளியில் வர்றதுக்கு தப்பிக்கிறதுக்கு கால கையை கொஞ்சம் அசைச்சேன்னா அது இன்னும் உள்ளே போயிடும். பேசாமல் இருந்திருந்தால் கூட யாரானு கயத்தை போட்டாள்னா பிடிச்சின்னு தப்பிச்சு விடலாம், ஆனால் தப்பிக்கணுங்கிறதுக்கு கை கால அசைச்சா இழுக்கும். சுழல் அதே போல தான், நாம் ஏதானு தப்பிக்கிறதுக்காக முயற்சி எடுத்தால் சுழல் கீழே இருக்கும். இந்த சம்சாரத்தில் அப்படித்தானே இருக்குது. நாம் இதுலேருந்து வெளியில் வரணுங்கிறதுக்காக ஏதானு முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியே பாபத்தில் தள்ளி திரும்பவும் சம்சாரத்தில் தள்ளிவிடுற சொல்லியும் இதை கண்ணன் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறார். தெய்வீகேஷா குணமயி மம மாயா துரத்தையா மாமேவையே பிரபத்தியந்தே மாயாமே தாம் தரந்தித்தே. இந்த பிரகிருதி சம்சாரத்தில் நான் தான் அர்ஜுனா உன்னை கட்டுப்படுத்தி வச்சுருக்கேன், இதிலிருந்து கண்டிப்பாக நீயா வெளியில் வந்துவிட முடியாது, என்னை சரணம் பற்றினாயன்னால் வெளியே வரலாம். அப்போ பொதகுழியிலேருந்து வெளியில் வரணும்னா இன்னொருத்தர் கயறு போடணும் இல்லையோ, சுழல்லேருந்து வெளியில் வரணும்னா இன்னொருத்தர் கை கொடுக்கணும் இல்லையோ, சம்சாரத்திலேருந்து வெளியில் வரணும்னா பரமாத்மா கை கொடுத்தால் தான் உண்டு. இது ஆழ்வார் ஞான கைதா காலக்கழிவு செய்யலேன்னு சாதித்தார். உன்னுடைய ஞானம் என்னும் கையை கொடு, அதை பிடிச்சுன்னு தான் இந்த கணத்திலேருந்து நான் வெளியில் வந்தாக வேண்டும். இப்போ இந்த பாசுரத்துக்கு வருவோம். ஆவாரார் துணையன் நலநீர் கடலுழந்து நாவாய்போல் பிறவிக்கடலுள் நின்று நான் துளங்க, தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினோடும். இப்படியும் அப்படியும் படகு ஆடின் இருக்கிறச்சே திடீர்னு கருத்த பெரிய திருமேனி கடலுக்கு நடுவில் தோன்றித்தான். இது என்ன, கடல் ஜலமே உருவாகி இப்படி ஒரு திருமேனியாக வந்துருத்தோ என் ஆழ்வார் அதிர்ந்து போய் ஆச்சரியத்தோடு மேலே பார்த்தார். அது சங்க சக்கரத்தை தரிச்சிருந்து தான். தேவார் கோலத்தொடும் திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவாவின் அருள் செய்து அடியோனோடும் ஆனானே. அழ்வீர் ஏதோ வருத்தப்பட்டு கூக்குரலிட்டீரே, உம்மை ரட்சிக்கிறதுக்காக பரிகரத்தோடு வந்திருக்கோம், பாரு சங்க சக்கரங்களோடே வந்திருக்கிறோம், இதோ உம்மை ரட்சிப்போம், தனியாக வந்தால் ரட்சிப்பேனோன்னு சந்தேகப்படுவீர், ரட்சிப்பதற்கு சுதர்சனான சக்கரத்தோடே வந்தோம், நம்பிக்கைப்படும் விஸ்வாசம் கொள்ளும்னு பெருமான் காட்டி சம்சார சாகரத்திலேருந்து என்னை ரட்சித்து திருச்சக்கரம் சங்கினோடும் ஆவாவென்ன அருள் செய்து ஆஹா அப்படின்னு பெருமாள் சொல்கிறாராம். எதுக்கு ஆஹான்னா, ஆண்டாள் பாசுரத்தில் ஆவாவென் நாராயண் தருள்னு கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையோ, இத்தனை நாள் இந்த குழந்தைய ரட்சிக்காமல் விட்டுட்டமே ஹாஹா அப்படின்னு சொல்லி பெருமாள் உடனே காப்பாற்றி வரான். ஒருத்தர் ரொம்ப வருத்தப்பட்டுட்டா ஓ அப்படின்னு அலரிண்டு போய் கீழே தூக்கிற மொல்லியும், இந்த ஆழ்வாரை இத்தனை நாள் சம்சாரத்தில் விட்டுட்டமே என்ன ஆவான்னு சொல்லி கொண்டு பெருமான் அருகிலே வருவன். ஆவாவின் அருள் செய்து அடியேனோடு மானானே, இனிமே சங்க சக்கரத்தோட உம்முடைய ஹிருதயத்திலே இருக்கிறதா வந்துட்டேன், இன்னொருத்தர் பக்கம் நான் போகிறதா இல்லை. இல்லையே நீர் எங்கிருந்து வந்தீர், ஸ்ரீரங்கத்திலேருந்து வந்தீரா திருவேங்கடத்திலேருந்து வந்தீரான்னா, நானே மறந்த வந்த இடத்த மறந்தாச்சு, இனிமே உம்முடைய ஹிருதய கமலம்தான் எனக்கு இடம், அங்கெல்லாம் நான் போகவே போகிறதில்லைன்னார் பெருமாள். இப்படியே இருக்க போறியா, சங்க சக்கரத்தோடு இருக்க போறியா, ஆம் எல்லா ஆயுதங்களோடும் பத்னி பரிஜனங்களோட சேர்த்து உம்முடைய ஹிருதய கமலத்தில் தான் இருக்க போகிறேன். பராங்குஷ மனோநிவாசாத்னு தெரிவிப்பார்கள், பராங்குஷருடைய மனசிலே எப்போதும் திருவாழி திருச்சங்கு தரித்து கொண்டு பெருமாள் வந்திருக்கிறார். இனி இந்த திருக்கோலத்தை விட்டுட்டு போக மாட்டேன். இந்த பாசுரத்தை எங்கெடுத்து கொள்ள வேண்டும் என்னால், குரு பரம்பரையில் ஒரு ஆச்சரியமான கட்டம், ராமானுஜரை கங்கையாற்றிலே அழித்து முடிச்சுடணும்னு யாதவ பிரகாசர் திட்டமிட்டார், வடக்க அடைச்சின்னு போனார். நல்ல வேளை எம்பார் அந்த திட்டத்தை தெரிந்து கொண்டு இந்த மாதிரி பண்ண போறா போல் இருக்குங்கிறதை ராமானுஜரிடத்துல சொல்லிட்டார். விந்தியாட்டவின்னு சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீள், விந்தியமலைக்கு சாரல்ல இருக்கிற பெருங்காடு, அந்த காட்டில் தான் இந்த சமாச்சாரம் நடந்தது. நீர் இனிமே தெற்கு நோக்கி புறப்பட்டு போயிடும், வடக்க எங்களோட யாத்திரைக்கு வர வேண்டாம்னு கோவிந்த பெருமாள் எம்பார் அந்த சாமி சொன்ன உடனே சரின்னு உடையவரும் கேட்டுண்டு தெற்கு நோக்கி வந்துட்டார். வரார் வரார் ஒரே காடு, காட்டுக்குள்ளே எந்த பக்கம் போகிறதுன்னே தெரியல. திங் மோகம்னு சொல்கிற மொழியும், வடக்க போகிறதா தெற்க போகிறதா மேற்க போகிறதா தெரியல. அப்போ குரு பரம்பரையில் இந்த பாட்டை எடுப்பார்கள். ராமானுஜர் மனசில் சொல்லிக்கிறாராம், ஆழ்வார் பாடினாரே
ஆவாரார் துணையன்னு அலை நீர் கடலிலிருந்து நாவாய் போல்ட்டு அதை போல இந்த காட்டிலே திக்கு தெரியாமல் தவிக்கிறேன் என்று சுவாமி திருவுள்ள ரொம்ப தழும்பித்து அந்த சமயத்தில் தான் ரெண்டு பேர் வந்தார்கள். யார் வந்தான் நமக்கு தெரியுமே, காஞ்சி தேவப்பெருமாள் தன்னுடைய பெருந்தேவி தாயாரோடே வேடன் வேடுவச்சியாக திருக்கோலத்தை சாத்தி கொண்டு ஸ்ரீநிதிம் நிதிம் அபாரம் அர்த்தினாம் அர்த்தித்தார்த்த பரிதான தீட்சிதம் சர்வபூத சுகிருதம் தயாநிதிம் தேவராஜம் அதிராஜம் ஆச்சரியே ஸ்வஸ்தி ஹஸ்திகிரிம் அஸ்தசேகர நிஸ்ஸனோது மயி சந்ததம் ஹரி நிஸ்ஸமபியதிகமபியதத்தயம் தேவம் ஔபனிஷதி சரஸ்வதி. குரத்தாழ்வான் வரதராஜஸ்தவத்தினுடைய ஆரம்பத்தில் தெரிவிக்கிறார், ஸ்வஸ்தி ஹஸ்திகிரி மஸ்தசேகரா, வேழமலையினுடைய மேலிருந்து சேவசாதிக்கிற தேவப்பெருமாள் பக்கத்தில் இருக்கிற பெருந்தேவி தாயாரோடு பேசினார். நம்மை ராமானுஷர் காட்டிலே துன்பப்படுகிறார், நாம் போய் வழிகாட்டி நம்ம ஊருக்கு அழைச்சின்னு வந்துடுவோம், எப்போ சுவாமிக்கு எந்த ஆபத்து வந்தாலும் உடனே உதவறத்துக்கு ஓடோடி வருகிற பெருமாள் தேவப்பெருமாள் தான். சம்பிரதாய பெருமாள்னு சொல்ல வேணும்னா அது காஞ்சி பெருமாளுக்கு அந்த வைபவம், எல்லா உழைப்பையும் தேவப்பெருமாள் உழைப்பர், பலத்தத்தனையும் திருவரங்கநாதன் அனுபவிச்சிருவர். இது அவாவா ஜாதகம், அப்படி தான் வச்சுக்கணும். ஏன்னா சில பேர் ரொம்ப தூரம் உழைப்பர்கள், ஆனால் அவளுக்கு பலன் கிடைக்காது. கடைசியில் ராமானுஜர் தேவப்பெருமாளை விட்டுட்டு ஸ்ரீரங்கத்தோடு போயிட்டாரோ இல்லையோ,